a missionary who came to India 200 years ago. 200 varadangalukku munbadhaga India desathirku oru missionary vandar. Young man. Oru valiba missionary. His name was Henry Martin. Avarude per Henry Martin. And he worked in North India among the Muslims. Muslim makkal mathiyile vada indiyavile avar arutpani seidar. And like every young man, he was tremendously tempted by young women. அவர் வாலிபனாக இருந்தபடினாலே அதிகமாக இளம் பெண்களினால் சோதிக்கப்பட்டார். He was honest about it. அதை குறித்து அவர் நேர்மையாக இருந்தார். He said, அவர் சொன்னார், whenever I'm tempted, those days there was no computer or phones. அந்த நாட்களிலே அலைபேசியும் இல்லை அல்லது கணினியும் இல்லை. So it was only on the street or somewhere he would see and அவர் சாலையில நடந்து போகும்போதெல்லாம் பார்ப்பார். பார்க்கும்போது ஈர்க்கப்படுவார். Whenever I'm tempted with a pretty girl, எப்பொழுதெல்லாம் ஒரு அழகான பெண்ணினாலே நான் சோதிக்கப்படுகிறேனோ, he said immediately I will pray. உடனடியாக நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். Lord, ஆண்டவரே, you created her. இவளை ஆண்டவரே அழகாக நீர்தான் உண்டாக்கினீர் ஆண்டவரே. To be a holy temple for you. உமக்கென்று பரிசுத்த ஆலயமாக இருக்கும்படியாக நீர் உண்டாக்கின ஒரு பெண். I pray that she will be a holy temple for God. ஆண்டவரே, அந்த பெண் தேவனுக்கென்று ஒரு பரிசுத்த ஆலயமாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். I pray that her body will be the temple of the Holy Spirit. அவளுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கட்டும் ஆண்டவரே. And he said whenever he prayed like that, he could impossible for him to lust after that girl. எப்பொழுதெல்லாம் அப்படி ஜெபிக்கிறாரோ அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த ஸ்திரியை இச்சிப்பதே கூடாத காரியமாய் மாறி விடுகிறது. I remember reading that story when I was a young man. நான் ஒரு வாலிபனா இருந்த பொழுது இந்த கதையை நான் கேட்டேன். And it helped me. அது எனக்கு உதவி செய்திருக்கு. Many 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 times I prayed that same prayer. அநேக முறைகளில நான் இப்படி ஜெபித்திருக்கிறேன். Lord, she was created to be a temple of the Holy Spirit. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக இருக்கும்படியாக அவள் சுத்திகப்பட்டாள். Don't let me have any desire for her. ஆண்டவரே, அவள் மீது நான் ஆசைப்பட வேண்டாம்.